வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ இந்த ஜாபை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிகாஸ் நான் போடக்கூடிய எல்லா ஆன்லைன் ஜாப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். புது புது ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுட்டு ஆல் செட் பண்ணியிருக்கான் பார்த்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் எப்போ ஃபோன் எடுத்து பார்த்தாலுமே நான் போடுற ஜாப்ஸ் வந்து உடனே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி வந்து கம்பல்சரி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இது என்ன ப்ரோ குரூப்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நான் போடக்கூடிய ஆன்லைன் ஜாப்ஸ் புது புதுசாக ஏதாவது ஒரு ஏர்னிங் ஆப்ஸ் வருது, இல்லை அடுத்தடுத்து புது ஏர்னிங் ஆப்ஸ் வருது அப்படின்னா சேனலில் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டெலிகிராம் குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு போடுவேன். ஸோ குரூப்பில் வித் பேமெண்ட் ப்ரூஃபோட நிறையா ஏர்னிங் ஆப்ஸ் போடுவேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஜென்யூனாக இது பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த குரூப்பில் வந்து என்ன அப்டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா புது புது ஏர்னிங் ஆப்ஸ் கிடைக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த டெலிகிராமையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏதாச்சும் உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ ஓகேவா? ஸோ தேங்க்யூ. வெல்கம் டு மை சேனல். ஸோ இனி நம்ம சேனல் ஒரு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 23,000 பேமெண்ட் வித்ரா பண்ணி வித்தின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்தில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்படி ஒரு ஏர்னிங் ஆப் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நியூவாக லான்ச்சிருக்க ஒரு புது ஏர்னிங் அப்ளிகேஷன் தான். அதனால் மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க. டிஸ்க்ளைமர் வந்து வாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஆப் ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் பேமெண்ட் வித்ரா பண்ணி எவ்வளோ நேரத்தில் வரும் பார்த்திங்க அப்படின்னா வித்தின் வந்து ஒரு 24 hours வந்துடும் சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 hoursக்குள்ளே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ டிடிஎஸ் பிடிச்சிட்டு நமக்கு வந்து 20,448 வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி ஓகே, இதில் எப்படி ப்ரோ ஏன் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக வாட்ச் பண்ணலாம். ஸோ அது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சரி ஓகே, இந்த ஆப் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நார்மலாக மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும், ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் ஏர்னிங் ஆப் தான். ஸோ இதை வந்து ஒரு எவ்வளோ நாளுக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபாகவே வந்து பார்த்திங்கன்னா 50,000 கொடுத்த அப்ளிகேஷன் இருக்குது. அந்தமாதிரி டைப் ஆஃப் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஒரு அப்ளிகேஷன் தான் இதுவும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது, பட் சின்ன சின்னதாக அந்தமாதிரி புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும். சடனாக பல்க் ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியாமல் சொல்லணும். ஓகே, இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2,950 இருக்குது. இதில் எப்படி ஏன் பண்ணுறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதற்கு நம்ம பேக்கேஜ் போடணும். பேக்கேஜ் போட்டால் தான் இவ்வளோ இன்கம் வந்து நம்ம பாசிபிளாக ஏன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நீங்கள் ஆப்புக்கு வந்தோடனே உங்களுக்கு சைன் அப் பண்ணால் உங்களுக்கு ஒரு 20 கொடுப்பாங்க. ஸோ கீழே வந்து ஒரு கிரீடம் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பேக்கேஜஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 477. இதில் நீங்கள் இந்த பேக்கேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 8,299 உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு டெய்லி இன்கம் மட்டுமே உங்களுக்கு 143 உங்களுக்கு டெய்லி 143 ஆட் ஆகும். மொத்தம் வந்து 58 வரைக்கும் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு டோட்டலாக உங்கள் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னா 8,299 கிரெடிட் ஆகும். அது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஒன்ஸ் அந்த அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் வித்ரா வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இந்தமாரி அடுத்த பேக்கேஜ், ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 1,770. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் பார்த்திங்கன்னா 28,744. ஸோ உங்களுக்கு எத்தனை நாளில் இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா 58. உங்களுக்கு டெய்லி வேலெட்டில் ஆட் ஆகக்கூடிய இன்கம் பார்த்திங்கன்னா 475. ஸோ இந்தமாரி ஒவ்வொரு பேக்கேஜஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,770 இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 82,998. உங்களுக்கு 58 வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த அமௌண்ட்டும் உங்கள் வேலெட்டுக்கு வந்தாலும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து 1,431. ஓகேவா? ஸோ இந்த இன்கம் வந்து கிரெடிட் ஆகும். இந்தமாரி பேக்கேஜஸ் நிறைய இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா 17,000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 340,000 கிடைக்கும். 58 உங்களுக்கு டெய்லி இன்கம் 6,000. இந்தமாரி என்ன பேக்கேஜஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேலுள்ள பேக்கேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ மேலே உள்ள பேக்கேஜஸ் போட்டுட்டு அடுத்து 2வது பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2வது பேக்கேஜ் வந்து கொஞ்சம் இன்கம் ஃபாஸ்ட்டாக வரும். இந்த பேக்கேஜ் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் போட்டுட்டு 2வது பேக்கேஜ் போட்டிங்க அப்படின்னா 2வது பேக்கேஜ் போடுற இன்கம்மை நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் போடுற இன்கம் மாதம் மாதம் தான் வித்ரா பண்ண முடியும். 2வது பேக்கேஜ் போடுறீங்கன்னா அப்படின்னா அந்த பேக்கேஜுக்கான இன்கம் நீங்கள் என்ன டேட் சொல்லியிருக்காலும் ஒரே நாளில் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும். மேலே உள்ள பேக்கேஜ் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு செகண்ட் உள்ள இந்த எக்ஸ்க்ளூசிவ் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் டெய்லி எடுக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள், வெறும் 240 தான். உங்களுக்கு ஒரே நாளில் 360 கிரெடிட் ஆகும். அந்த 360 உடனே பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஆனால் மேலே உள்ள பேக்கேஜ் எடுத்துகிட்டு தான் கீழே இந்த ரெண்டாவது எக்ஸ்க்ளூசிவ் பேக்கேஜ் எடுக்கணும். இது நீங்கள் பாருங்கள், 1580 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் 2607 மூணே நாளில் உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். உங்களுக்கு வந்து டெய்லி இன்கம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 869. ஸோ இது வந்து லெவல் 3 பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 4980. ஸோ உங்களுக்கு டோட்டல் இன்கம் கிடைக்கக்கூடியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8964, மூணே நாளில் உங்களுக்கு வேலெட்டில் ஏறிடும். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி இன்கம் எவ்வளோ கிரெடிட் ஆகும் அப்படின்னா 2988. ஸோ இது லெவல் 4 பேக்கேஜ் போட்டிங்க அப்படின்னா இது 9890 வரும். 19000 உங்களுக்கு டோட்டல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், மூணே நாளாக கிரெடிட் ஆகும். ஸோ உங்கள் டெய்லி இன்கம் 6422 கிரெடிட் ஆகும். இந்த மாதிரி என்ன வேணும் பேக்கேஜஸ் வேணுமோ நீங்கள் அந்த பேக்கேஜஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே உள்ள பேக்கேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் கீழே உள்ள பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பேக்கேஜ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கான இதெல்லாமே காட்டும். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பேர் பேமெண்ட் எடுத்துகிட்டு அவங்களோட ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேமெண்ட் எடுத்துகிட்டு என்ன பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃப்ஸ் எல்லாமே நெட்டில் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிச்சுங்க, அப்படின்னா தான் உங்கள் பேங்க் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ பேங்க் கார்டுகளுக்கு மட்டும் ஆட் பேங்க் கார்டுன்னு இருக்கும். இதில் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு கார்டு, அதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம்ன்ற வந்து அவங்க அக்கௌண்ட் நம்பர். ஓகேவா? சரி, ஓகே. இங்கே மை டீம்னு இருக்கும். இந்த மை டீம் எதுக்கு அப்படின்னா, ஸோ நீங்கள் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணுறீங்களோ ஸோ அவங்கள்ட்ட 32% கமிஷன் வரும். இப்போ நீங்கள் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணுறீங்களோ, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பெர்சன் ரெஃபர் பண்ணுறேன், ஸோ அவர் பேக்கேஜ் போகிறாரு அப்படின்னா அவர் என்ன பேக்கேஜ் போட்டாரோ அதுலேருந்து 30% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹோம் பேஜ் ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஃபர் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க இதில் பேக்கேஜ் எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 30% வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதுலேயும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா 50,000 to 1,00,000 வரைக்கும் கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் டீம் எடுத்து மட்டுமே 1,00,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, மொத்தம் 3 லெவல் கமிஷன் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறவங்க லெவல் 1, அவங்க அவங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணுறாங்க லெவல் 2, அவங்க அவங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணுறாங்க லெவல் 3. ஓகேவா? ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அதேமாரி டெய்லி இந்த வெப்சைட்டை ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டெய்லி 10 ரூபா ஆட் ஆகும். உங்கள் வேலெட்டில் இப்போ 30 ரூபா ஆட் ஆகிருக்கும். ஆல்ரெடி ஒரு 20 ரூபா கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் டெய்லி 10 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இந்தமாதிரி நான் ரெடி சொன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.